எல்லாருக்கும் வணக்கம். நான் ஒரு அமர் பேசுகிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்திய அரசியலமைப்பில் ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம் சரிங்களா. அதுக்கு முன்னாடி அதோட ஒரு வரி ஷார்ட்கட் நான் சொல்லிடுறேன். அந்த ஒரு வரி ஷார்ட்கட்டில் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 க்வெஸ்சன் இருக்குங்க சரிங்களா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் சரிங்களா. என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஷார்ட்கட் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டாபிக் உள்ளே நம்ம போயிடலாம் சரிங்களா. சார் என்ன சார் ஷார்ட்கட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, அஞ்சலின்னு சொல்லிட்டு ஒரு அக்கா இருக்காங்க, நல்லா கேட்டுங்க. அஞ்சலின்னு சொல்லிட்டு ஒரு அக்கா இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, 12 மாத தகவலை 1 வருஷம், அதாவது 12 மாத தகவலை சரிங்களா 10 ரூபாய் கொடுத்து சரிங்களா 30 நாளில் வேணும்னு கேட்குறாங்க. அவ்வளோதான் சிம்பிள் ஷார்ட்கட்டு. நான் சொல்கிறது புரியுதுங்களா. அஞ்சலிங்கிறத ஒரு அக்கா, அஞ்சலிங்கிற ஒரு அக்கா 12 மாத தகவலை, எனக்கு 12 மாதம் டீட்டெயில் ஃபுல்லாக எனக்கு வேணும் அந்த வருஷம் ஃபுல்லாக அப்படிமாதிரி 12 மாத தகவலை வெறும் 10 ரூபாய் கொடுத்து, எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்க, இந்த 2 10 விரலில் தான் 10 ரூபாய் கொடுத்து எத்தனை நாளில் வேணுங்கிறாங்க, அதாவது 30 நாளில் வேணும்னு கேட்குறாங்க சரிங்களா. இதுதான் சிம்பிள் ஷார்ட்கட்டு, சூப்பராக முடிஞ்சிருச்சு சரிங்களா. இது என்ன சார் இப்போ நம்ம ஷார்ட்கட் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தகவல் அறியும் உரிமை சட்டம், தகவல் அறியும் உரிமை சட்டம் தான் நம்ம இப்போ வந்து ஷார்ட்கட் நான் சொல்லியிருக்கேன். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் சூப்பராக இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரிங்களா. என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆர்டிஐனா என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அதாவது தகவல் அறியும் உரிமை சட்டம் தான் இப்போ ஷார்ட்கட் பார்க்க போகிறோம் சரிங்களா. ஓகே, அஞ்சலி அக்கா அப்படின்னு ஃபஸ்ட்டு நான் சொன்னேன். அஞ்சலி அக்கா அப்படின்னா 2005 அர்த்தம், அஞ்சலி அப்படின்னா 2005 அர்த்தம். 2005 தான் இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் கொண்டு வந்தாங்க சார். எந்த டேட்டு சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அக்கா அப்படின்னா அக்டோபர் மாதம்னு அர்த்தம். அக்கா அக்டோபர், அக்கா அக்டோபர் மாதம் சரியா. அக்டோபர் மாதம் எத்தனை மாத தகவல் கேட்டாங்க, 12 மாத தகவலை, அதான் அக்டோபர் 12 அஞ்சலி அக்கா என்ன கேட்டாங்க, எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தாங்க, 10 ரூபாய் கொடுத்து 30 நாளில் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டாங்க சரியா. 10 ரூபாய் அப்படின்னா, நம்ம ஒரு தகவல் அறியும் வந்து நம்ம ஒரு தகவல் அறிவு உரிமை சட்டத்து மூலமாக ஒரு தகவல் நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எவ்வளோ அமௌண்ட் கட்டணும், 10 ரூபாய் கட்டணும் சரியா. பாருங்கள், 5 தகவல் அறிவு உரிமை சட்டம்னா 5, அமௌண்ட்னா எவ்வளோங்க, 10 ரூபா பணம் கட்டணும் சரிங்களா. எத்தனை நாளில் வந்து நமக்கு தகவல் கொடுப்பாங்க அப்படின்னா, 30 நாளில் தகவல் கேட்குறா அப்படின்னு கேட்டால் 30 நாள்லேயே அவங்க தகவல் கொடுக்கணும் சரிங்களா. இதுதான் வந்து தகவலறி உரிமை சட்டத்துடைய முக்கிய நோக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த 10 ரூபா வந்து ஒரு காசோடையோ இல்லை ரசீதுலையோ வந்து நீங்கள் வந்து பே பண்ணி நீங்கள் அந்த தகவலை வாங்கிக்கலாம் சரிங்களா. ஓகே, இப்போ தகவலறி உரிமை சட்டம் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். தகவலறி உரிமை சட்டம்னா என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பொதுத்துறை நிறுவனங்கள், அதாவது கவர்மெண்ட் நிறுவனங்கள் இருக்குங்களா, அந்த அனைத்து நிறுவனங்களும் இரு நிறுவனங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களுடைய டேட்டா தகவலை வந்து நீங்கள் எதில் சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு கேட்டால் கம்ப்யூட்டரில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கணும். சப்போஸ் வந்து மக்கள் வந்து கேட்குறப்ப அந்த தகவலை நீங்கள் வெளிப்படையாக கொடுக்கணும், அவங்களுக்கு தகவலை தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க சார் சரிங்களா. அப்போ தகவலறி உரிமை சட்டம் வர்றதுக்கு முன்னாடி அலுவல் மறைப்பு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்துச்சு. அதாவது என்ன சார், அலுவல் மறைப்பு சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அலுவல் மறைப்பு சட்டம் அப்படின்னா 1923 சரிங்களா. 1923 பேரா 1, 2, 3 அப்படிமாரி வரும். அந்த 9 விட்டுருங்க, 1923 9 விட்டுட்டா 1, 2, 3 வரும் சரியா. எல்லாத்தையும் மறைக்கிறாங்க. தகவலை ஒருத்தன் வந்தால் தகவலை மறைக்கிறான், ரெண்டாவது ஒரு ஆஃபீஸர் போட்டோம் அவனும் தகவலை மறைக்கிறான், மூணாவது ஒரு ஆஃபீஸரை போட்டோம் அவனும் தகவலை மறைக்கிறான் அப்படிமாரி 1, 2, 3 அது 1923 சரிங்களா. எல்லாருமே தகவல் மறைக்கிறதுனால தான் இந்த தகவல் மறைப்பு சட்டம், அதாவது அலுவல் மறைப்பு சட்டத்தை நீக்கப்பட்டு புதுசாக எல்லா தகவலையும் நீங்கள் வெளிப்படையாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தகவல் அறிவு உரிமை சட்டம் ஆர்டிஐ கொண்டு வந்தாங்க சொல்கிறது புரியுங்களா. அப்போ 1923 அலுவல் மறைப்பு சட்டம் கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ தகவல் எல்லாத்தையும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2005 கொண்டு வந்தாங்க. அதான் அஞ்சலி அப்படின்னாவே 2005, சிம்பிள் கான்செப்டு. இவருடைய ஒரு முக்கியமான ஒரு அலுவலர் இருக்கார், பொது தகவல் அதிகாரி அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், பொது தகவல் அதிகாரி. இந்த அதிகாரிட்டு தான் நம்ம என்ன பண்ணணும், 10 ரூபாய் பணம் கட்டி. இப்போ உதாரணத்துக்கு இது எதுக்காக அப்படின்னா, கவர்மெண்ட்டு கரெக்டாக செயல்படணும், மக்கள் மேலே ஒரு பயம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு இந்த சட்டத்தை ஏற்படுத்தினாங்க சரிங்களா. இப்போ இந்த பொது தகவல் அதிகாரி அவர்கிட்ட போயிட்டு இந்த 10 ரூபாய் விண்ணப்ப கட்டணம் கொடுத்து உன்னுடைய பேர் முகவரி மட்டும் கொடுத்தா போதும், என்ன ரீசனுக்காக நீ கேட்குற அப்படிங்கிற கூட சொல்ல தேவையில்ல, உன்னுடைய பேர் அட்ரஸ் போட்டு என்ன தகவல் வேணும்னு சொல்லிட்டு நீ கண்டிப்பாக நீங்கள் கேட்கலாம் சரிங்களா. ஓகே சார், இந்த தகவல் அறியும் சட்டத்தின் மூலமாக எந்த தகவலை நம்ம பெற முடியாது, எந்த தகவலை நம்ம வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ மத்திய புலனாய்வுத்துறை அதை சொல்லுவாங்க, புலனாய்வுத்துறை சிபிஐ சரிங்களா, அதுமாரி ஐபி இந்த இராணுவ தகவல் அப்படி சொல்லுவாங்க, அப்புறம் ரா அப்படி சொல்லுவாங்க, ஆர்ஏடபிள்யூ ரா, இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. முக்கியமான கவர்மெண்ட் செக்டர் உள்ள பர்சனல் தகவல் ஃபுல்லாக அது வந்து நம்ம கேட்க முடியாது சரிங்களா. இவ்வளோ தான் விஷயம், நம்ம ஈஸியாக நம்ம இதை முடிச்சிட்டோம். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ போகிற சூப்பராக சந்திக்கலாம். இப்போ இந்த தகவலர் உரிமை சட்டம் நம்ம கொஸ்டின் நம்ம ஈஸியாக நம்ம கேட்குறேன், தகவலர் உரிமை சட்டம் எந்த வருஷம் அப்படின்னு சொல்லுங்கள், எவ்வளோ பணம் கட்டணும்னு சொல்லுங்கள், எத்தனை நாளில் தகவல் கொடுக்கணும்னு சொல்லுங்கள் சரிங்களா. இப்போ இந்த தகவலை கொடுத்துட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
ஃபஸ்ட்டு 30 நாளில் தகவல் கொடுக்கணும், மேல் முறையீடு பண்ணணும்னா 90 நாளில் நம்ம மேல் முறையீடு பண்ணலாம். இது நமக்கு தவறாக தகவல் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எவ்வளோ வந்து அமௌண்ட் வந்து ஃபைன் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 250 ரூபா முதல் 25,000 வரையும் நம்ம என்ன அவங்க வந்து அந்த பொது தகவல் அதிகாரி அவங்க என்ன பண்ணுவாங்க ஃபைன் போட்டு அவங்களுக்கு ஃபைன் வந்து போடுவாங்க. சரிங்களா, ஓகே, முடிஞ்சு அடுத்த ஒரு வீடியோ போகிற சூப்பராக சந்திக்கலாம். வாழ்க வளமுடன், நன்றிங்க.